அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பதிவில் இந்த மூன்று பொருட்களையும் யாருக்கிட்ட இருந்தும் கையில் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நல்லது நடக்கும்போது ஏன் நடந்துச்சு நமக்கு இது அப்படின்றத நம்ம யோசிக்க மாட்டோம் அவ்வளோ சீக்கிரத்தில். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம வந்து இது எதனால் அப்படின்றத யோசித்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும். பொதுவாகவே நமக்கு ஒரு நல்லது நடக்கும்போதும் சரி, கெட்டது நடக்கும்போதும் சரி, எதனால் நடந்துச்சு, எந்த பொருள் நம்ம வாங்கணும், எந்த பொருள் மூலமா நமக்கு நல்லது நடந்திருக்கு இல்லை தப்பாக எதுவும் நடந்திருக்கு அப்படின்றத வந்து ஒரு யோசனையில் நம்ம அனுமானத்தில் யோசிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு என்ன நடந்திருக்குன்றதே ஃபஸ்ட்டு நமக்கு புரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலர்ட்டிருந்து நம்ம ஒரு சில பொருள் வாங்கினதுக்கப்புறம் நமக்கு நல்லாயிருக்கும். இதே ஒரு சிலர்ட்டிருந்து ஒரு சில பொருள் நமக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்றதை முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட பதிவில் சொல்லியிருந்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதாவது முதல் பொருள் நம்ம வந்து யார் கையிலிருந்தும் வாங்கக்கூடாத பொருள் என்ன அப்படின்னா எலுமிச்சம்பழம். இது வந்து பார்த்திங்கன்னா மாந்திரீக முறையில் சொல்லணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக சொல்லணுன்னாலும் சரி, எலுமிச்சம்பழத்தை நல்லா தெரிஞ்சவங்க யாரும் வந்து கடைக்காரவங்களே கூட கையில் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. தட்டில் வந்து கோயிலுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்குவோம், எலுமிச்சம்பழம் கையில் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சவங்க அதை வந்து கையில் எடுத்து கொடுக்கவும் மாட்டாங்க, கொடுத்தாலும் வாங்கவும் மாட்டாங்க. நீங்கள் வந்து இதையும் உங்கள் அனுபவத்திலையே பாருங்கள். வேணும்னா இது வந்து நீங்கள் யாருக்கிட்டேருந்து வாங்கினீங்கன்னாலும் இதில் நிறைய விஷயம் இருக்குது. அதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக பேசணும் அப்படின்னா அது வந்து தெரியாத சில தப்புகளுக்கு நம்மளே வழிவகுத்து கொடுத்த மாதிரி ஆயிரும். அதனால் மேலோட்டமாக சொல்கிறேன் நான், எலுமிச்சம்பழத்தை யார் கையில் இருந்தோ எந்த சூழ்நிலையிலையும் வாங்காதீங்க. இதுவே கோவில் கர்ப்பகிரகத்திலிருந்தோ கோவிலில் இருந்தோ நமக்கு வந்து கொடுக்கும்போது அந்த பழத்தில் வந்து தோஷம் கிடையாது. இதே வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்து இருந்தாங்க ஒரு எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து கையில் நீங்கள் வாங்கக்கூடாது. இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னா உப்பு. உப்பு வந்து பார்த்திங்கன்னா அதே போல தான். உப்பு வந்து நம்ம கையில் வாங்கும்போது அவங்கக்கிட்ட இருக்க அந்த நெகட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய எதிர்மறை ஆற்றல் எல்லாமே வந்து நமக்கு வந்து யாருக்கிட்டேருந்து வாங்குறோமோ அவங்கக்கிட்ட இருக்க அந்த எதிர்மறை ஆற்றல் நமக்கு வந்து அது அப்படியே வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உப்பும் வந்து கண்டிப்பாக நம்ம கையில் வாங்கக்கூடாது. மூணாவது ஒரு பொருள் இருக்குது, அது என்ன அப்படின்னா இரும்பு சம்மந்தப்பட்ட ஆயுதங்கள். அதாவது கத்தி, இல்லை ஒரு கத்திரிக்கோளாக இருக்கலாம், இந்த மாதிரியான இரும்பு சம்மந்தப்பட்ட ஆயுதங்கள். இரும்பு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்குரிய ஒரு உலோகம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து கையில் வாங்கும்போதும் வந்து நமக்கு அந்தளவுக்கு நல்லது கிடையாது. இது சொல்லும்போது கஷ்டமாக இருந்ததுனாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக உப்பு, எலுமிச்சம்பழம், இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள், இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கிட்ட இருந்தும் கையில் வாங்காதீங்க. ஒரு வேளை வாங்கியிருந்தீங்கனாலும் அது வந்து பார்த்திங்க அப்படியே நமக்கு வாங்குகிற சூழ்நிலை வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து தவிர்த்துக்கோங்க, கீழே வைக்க சொல்லி எடுத்துக்கோங்க. மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.